نستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹூ சுப்ஹானஹு வதஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் நடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுவானாக. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு உபதேசங்களையும் கட்டளைகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு உரைகளிலேயும் இடங்களிலேயும் மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்ற நாம் அதிகமாக ஜுமா பயான்களிலேயும் உரைகளிலேயும் கேட்டிருக்கின்ற ஒரு தலைப்பை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு நினைவுபடுத்த இருக்கின்றேன். பல தலைப்புகளை நம்ம பேசும் பொழுது இந்த தலைப்புகளை அடிக்கடி சொல்ல வேண்டியது கட்டாயமாக உள்ளது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது யார் செயல்படுத்துவாங்க யார் மறுப்பாங்க என்று குர்ஆன் கூறும் பொழுது யார் அல்லாவை பயப்பட்டு அவனுக்கு அஞ்சி வாழுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை செவிமடுத்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை சீர்திருத்தம் பண்ணுவாங்க. இன்னும் சில நபர்கள் எப்படி இருப்பாங்க என்றால் அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டால் கூட அவர்கள் அந்த உபதேசத்தை கேட்பார்கள், அதை கேட்ட விஷயத்தை அவர்கள் அப்படியே மறந்துவிட்டு அதை புறக்கணித்து விட்டு அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வார்கள். நாம் ஓதியிருக்கின்ற ஆயத்தில் நாம் அடிக்கடி ஒவ்வொரு ஜுமாவுடையும் உரையை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கேட்டு ஒரு பழக்கமாக உள்ள ஒரு ஆயத்து தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா ஹக்க துகாத்துஹி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்ற மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கின்ற அவ்வளோ ஆயத்துகளையும் அவ்வளோ விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு ஆயத்து தான் இது. மற்ற எல்லா ஆயத்தைகளை விட இந்த ஒரு ஆயத்தில் அவ்வளோ விஷயங்களையும் ஒரே ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று கூட சொல்லலாம். இந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்துஹி, எப்படி உங்களுக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்று
கட்டளையிடப்பட்டிருக்கோ அந்த முறையிலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ் பற்றி உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையிலே நீங்கள் இறையச்சத்துடன் இருங்கள் என்றெல்லாம் பொருள் கொடுக்கலாம். அதை முடிக்கும் பொழுது அந்த ஆயத்தில் எப்படி வருது, வலா தமூத்துன்னா, நீங்கள் மரணிக்க வேண்டாம், இல்லாவான் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமானவர்களே அன்றி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்களான ஒரு நிலைமையிலே நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய முடிவில் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே வந்து இப்ப முஸ்லீமா தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் முஸ்லீமாக மூமினாக தான் இருக்கும். ஆனா முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஈமான் கொண்டவர்களே என்று அழைப்பு கொடுத்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற உபதேசம் என்ன, மரணிக்கும் பொழுது நீங்கள் எந்த நிலைமையில இருக்கு என்பதுதான் வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறது. அவ இப்ப ஈமானோட இருக்கலாம், நம்பிக்கையோட இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழலாம், எல்லாமே இருக்கும் பொழுதும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்க யார் என்பதுதான் அடிப்படையாக உள்ள விஷயம். அதை இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன, இஸ்லாத்திற்கு முன்னாடி ஒரு மனிதன் தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், அவன் இஸ்லாத்தில் வந்ததோட என்ன ஆகும், அந்த தவறுகள் மன்னிப்பதற்கு இஸ்லாம் வந்து அதை எல்லாத்தையும் அழித்து அவனுக்கு வந்து ஒரு புது மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக அவன் ஆக்கிவிடும். அதை சொல்லி ரசூல் என்ன சொல்றாங்க, இஸ்லாத்தில் வந்த பிறகும் ஒரு மனிதன் பழைய தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடியவனாக இருந்தால், அவன் இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது செஞ்ச தவறுக்கும் அதற்கு முன்னாடி செய்த தவறுகளுக்கும் அவன் தண்டிக்கப்படுவான். அவன் பயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கு. அதுதான் வந்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்கள் எது ஆகக்கூடாது, வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமானவர்களே அன்றி மரணிக்க வேண்டாம். இது ஆயத்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்க வேண்டியது என்ன, நான் என்னுடைய இந்த வாழ்க்கையில, நான் நேற்று வரைக்கும் முஸ்லீமா இருந்தேன், இன்னைக்கு காலை வரைக்கும் நான் முஸ்லீமாக இருந்தேன், அதன் பிறகு நான் முஸ்லீம் செய்யக்கூடாத, ஒரு முஸ்லீம் வந்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டாமோ அந்த இடத்துக்கு செல்லக்கூடியவனாக நான் இருக்கிறேனா, எந்த ஒரு முஸ்லீம் வந்து அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வருகிறதா, ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில நான் என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி திரட்ட வேண்டும் என்பது இஸ்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கு, அது அல்லாத ஒரு வழியில நான் பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவனாக இருக்கிறேனா, குடும்ப வாழ்க்கை என்பது அது எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கு, அது அல்லாத ஒரு முறையில தான் நான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறோமா, இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சரியாக அதை கணக்கெடுத்து அதை வந்து நாம் வந்து ஆய்வு பண்ணும் பொழுதுதான் இந்த ஆயத்தை நமக்கு புரியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்களை பார்த்து, அங்கே இருந்த மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவர்களை பார்த்துதான் இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் என்ன, நான் இன்னைக்கு நல்லவனா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது. இந்த நம்பிக்கையில நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கும் பொழுது குர்ஆன் வசனங்களோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளோடும் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வந்து சரியாக இருக்கா தவறாக இருக்கா என்பது தெரியும். அதனாலதான் இந்த உரையின் ஆரம்பத்தில் ஓதுன இன்னொரு ஆயத்து, இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், கிபல லைஸல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நீங்கள் உங்களுடைய முகத்தை கிழக்கு திசையை பார்த்தோ மேற்கு திசையை பார்த்தோ திருப்புவது என்பது அது உங்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடிய, நன்மையை தரக்கூடிய விஷயம் கிடையாது. பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் என்ன, ஒருத்தன் தொழுகைக்கு வர்றான், நோன்பு வைக்கிறான், ஜகாத்தை கொடுக்கிறான், இபாதத்துகள் எல்லாத்தையும் செய்யறான், பாங்கு கொடுத்த உடனே முதல் செப்பில் நிற்கிறான், அப்படி இருந்தால் அவன் இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறான் என்பது அடிப்படையாக வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னொருத்தரை பற்றி ஏற்படக்கூடிய எண்ணம். அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய எண்ணம் என்ன, அதை வச்சு மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் வந்து நன்மை நாடக்கூடியவனாக நன்மையில் இருக்கக்கூடியவன் என்று எண்ண வேண்டாம், மாறாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும், அவனுக்கு வந்து புண்ணியம் தரக்கூடிய, அவனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் என்ன, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிக்கத்தி வல் கிதாபி வன் நபியீனா, அவன் என்ன இருக்கணும், அவனுக்கு
அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் மாணவர்கள் மீதும் அதே போன்று அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீதும் நபிமார்களின் மீதும் அவனுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கா என்பதை பார்க்கணும். அவன் என்ன செய்யணும், அவனுக்கு பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த ஆசை இருக்கும் பொழுதே அவன் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்கிறானா என்பதை பார்க்கணும். அப்போ ஒரு பள்ளியில வரக்கூடியவர்கள், பள்ளிவாசல்ல அமர்ந்து உரைய கேட்கக்கூடியவர்கள், தொழுகையாளிகள், அவர்களுடைய ஈமான் வந்து எங்க பார்க்க முடியும், பொருளாதாரங்கிற விஷயம் வரும் பொழுதுதான் அதை பார்க்க முடியும். இப்ப நீங்க பள்ளியில எடுத்து பாருங்க, பள்ளியில வந்து ஏராளமான மக்கள் தொழ வர்றாங்க, ஆனா பள்ளிக்கு என்று ஒரு வசூலுக்காக வசூல் வாரி கொண்டு வரப்பட்டு அதுல வரக்கூடிய தொகையை வைத்து பாருங்க, அவ்வளவு மக்களை வந்து பள்ளிக்கு வந்து எதுக்காக நம்ம பணத்தை செலவு பண்ணோம், நானும் நீங்களும் வந்து எந்த பள்ளியில தொழுகிறோமோ அந்த பள்ளியில எனக்கும் உங்களுக்கும் ஃபேன் வசதி வேணும், தண்ணி வசதி வேணும், தொழுகிறதுக்கு அருமையான இடத்தை வேணும், ஃபேன் இல்லைன்னா கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பணத்தை கேட்டு வரும் பொழுது கூட நம்மளுடைய ஈமான் சோதிக்கப்படுறது. நம்மளை யோசிக்கிறோம், எவ்வளவு தரணுமா, அது சில்லறையாவது கொடுத்தா போதும், இருக்கிற 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா போதும். இது இதுக்கு ஒரு வசூலுக்காக நான் சொல்ற ஒரு விஷயம் அல்ல. பொருளாதாரம் என்று வரும் பொழுது நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். எத்தனையோ நகைகள், எத்தனையோ பொருளாதாரத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுடையும் அவங்களோட சொந்தமா இருக்கக்கூடிய நகை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. என்னைக்காவது அவங்களுக்கோ நமக்கோ இதை கணக்கு போட்டு இதுக்கு சகாத்த கொடுக்கணும். சகாத்த கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு கொள்கையே நமக்கு கிடையாது. சகாத்த கொடுக்கணும், என்ன என்ன இருக்கு, நான் இன்னும் சகாத்து கொடுக்கிறதுக்கு தகுதியானவன் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் நமக்கு சைத்தான் ஏற்படுத்தி இருக்க தவிர ஜகாத்து கொடுக்கணுங்கிறதுல நமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா என்னைக்காவது இதுக்கு நான் ஜகாத்து கொடுக்கலனா இது மறுமை நாளிலே எனக்கு வந்து நரக நெருப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நெருப்பினுடைய வளையங்களாக நெருப்பினுடைய நகைகளாக எனக்கு அணிவிக்கப்படுவான் என்றா பல தடவை நம்ம கேட்ட ஹதீஸ் என்னைக்காவது நமக்கு பயம் ஏற்படுத்தி இருக்கா. ஒரு திருமணம்ங்கிறது வரும்பொழுது நம்ம பல தடவை பேசி இருக்கிறோம், வரதட்சணைங்கிற ஒரு கொடுமை இருக்கு. ஏன் வந்து வரதட்சணைங்கிறது வந்து நம்ம சமூகத்தில அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சேர்க்கலாம், அது எப்படி வேணாலும் செலவு பண்ணலாங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம். எனக்கு வரக்கூடிய பணத்துக்கு நான் ஒழுங்கா ஜகாத்து கொடுக்கணும், அது ஏழைகளுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படி நான் செய்து விட்டால்தான் என்னுடைய ஈமானங்கிறது, என்னுடைய புண்ணியம் நான் தரக்கூடிய ஒரு செயலுக்கு என்னால எட்ட முடியும். மாறாக நான் வந்து கிழக்கு பார்த்து திரும்புறதுனாலயோ மேற்க பார்த்து திரும்புகிறதுனாலயோ எனக்கு நன்மை அடைய முடியாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கை. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் தொழுதாலோ அவன் பள்ளிக்கு வந்தாலோ அவன் சலாம் சொன்னாலோ தொப்பி இருந்தாலோ தாடி இருந்தாலோ அவனுக்கு தக்குவா இருக்கு என்ற ஒரு தவறான எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. இப்படி தக்குவா என்பது இஸ்லாம் எல்லா இடங்களிலேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அந்தந்த விஷயத்தில உள்ள தக்குவாவை பற்றி தனித்தனியாக சொல்லி இருக்கு. இதை சொல்லி கொடுத்ததுனாலதான் நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம், இரவு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு மக்களுடைய தேவைகள் என்ன என்று கேட்பதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் பாலில வந்து தண்ணியை சேர்க்க வேண்டாம் என்று தாய்க்கு உபதேசம் செய்த ஒரு மகளை பற்றி, அந்த மகளுடைய வரலாறு நம்ம சொல்லும் பொழுது வரலாறு பதிவாளர்கள் செய்த ஒரு பிரச்சனையை பாருங்க. அந்த தாயை பற்றியோ மகளை பற்றியோ பேரு கூட வரலாறுல பார்க்க முடியாது. மாறாக அது கொண்டு போய் எங்க சேர்த்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹுவுடைய தியாகத்துக்கு தான் உதாரணத்தை சொல்றதே தவிர அந்த தாய் யாருங்கிறதோ அந்த மகள் யாருங்கிறத கூட வரலாறுல பேர் இருக்காது. அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருந்தாங்க. எதனால, இரவு நேரத்தில கூட யாருக்கு தெரியலனா கூட நான் நல்லவனாக இருக்கணும் என்ற எண்ணம் தான் இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் சரி எல்லா கூட்டத்திலையும் புகுத்தப்படுற ஒரு கொள்கை என்ன, நமக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்தாதான், இந்த கவர்மெண்ட் மாறினாதான் நாடு நல்லதாக ஆகும். அப்ப ஒரு கவர்மெண்ட் வந்து பழி சுமத்தி நம்ம என்ன செய்யறோம், இன்னொரு கவர்மெண்ட் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். ஒரு 3 வருஷத்துல இன்னும் கொள்கை மாறுது, இந்த கவர்மெண்ட் போனாதான் நல்ல அடுத்த வருஷம் வந்து ஆட்சி நல்லா இருக்கும் நினைக்கிறோம். இல்ல, இஸ்லாம் சொல்றது என்ன, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்பது ஆட்சி மாற்றத்தால மட்டும்
மக்களுக்கு ஒன்று நலன் அமையாது, மாறாக